பஞ்சாமிரதம் பேர் இருக்கு, அவனுடைய பிரசாதம் கூட பேராகிறது. அப்படிப்பட்ட அவனோடு சேர்ந்த எல்லாமே உயர்ந்ததாக, அறிவோடு சேர்ந்தது தான் உயர முடியும். பன்றியோடு கன்றுக்குட்டி சேர்ந்தா மலம் தின்னும், மலம் தின்னும். அது மாதிரி அறிவோடு சேர்ந்து விட்டால் நல்லது தான் கிடைக்கும், அறிவற்றதோடு சேர்ந்து ஆசையோடு சேர்ந்து விட்டால் அழிவு தான் கிடைக்கும். முருகன் கற்றுக் கொடுப்பது ஆசை விடு, ஈசனோடாகினும் ஆசை விடு, அன்பு காட்டாதேன்னு சொல்லலை, அருள் காட்டாதேன்னு. ஆசை வேண்டாம், பேராசை வேண்டாம், எல்லாம் எனக்குத்தான் வேணும்னு நினைக்காதே, அடுத்தவனுக்கு எடுத்து வாழணும்னு நினைக்காதே, ஊரை ஏமாத்தணும்னு நினைக்காதே, ஆசையை விடு. அது போதுமே, நீ சம்பாதி, வீடு கட்டு, ஜம்முனரு, ஆனால் அடுத்தவனதை திருடி பண்ணாதே. நீ பாதாம் கீரா தேனாங்குடி, பக்கத்து வீட்டுக்கார வீட்டில் போய் பாதாம் பருப்பை திருடாத, ஏழையோட வயிற்று அடுத்தவன் சோத்தை திருடி நீ திங்காத, அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். நீ உழை, ஆண்டவன் நினைத்துக்கொள், எனக்கு குடைத்து கெடுத்தது இதுதான், ஆண்டவன் அளந்த படிதான். அதனால தான் எத்தனையோ பேரை நினைக்க முடியாத உயரத்துக்கு ஆண்டவன் உயர்த்தி விடுகிறான், எத்தனையோ உயர்ந்தவர்களை நினைக்க முடியாத அளவுக்கு தெருவுக்கு கொண்டு வரான். காரணம்னா நினப்பு பழப்ப கெடுக்கும், அந்த நினப்பில் ஞானம் வேணும், அந்த ஞானம் அவன் தான் கொடுக்கணும், அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும். அப்பா எனக்கு ஞானத்தை கொடு, நல்ல புத்தியை கொடு, அறிவை கொடு, அந்த வேட்டு வச்சியான வள்ளிக்கு கூட நீ ஞானத்தை கொடுத்து ஒம்பக்கம் சேர்த்துக்கிட்டியப்பா, அது மாதிரி நானும் அதை விட மோசம், எனக்கும் கொடு. அதுதான் தேவை. முருகனை வணங்கினால் அறிவைத்தான் கேட்கணும், ஞானத்தை தான் கேட்கணும். பெருமாள்கிட்ட போனால் காசு கேட்கலாம், சிவபெருமான்கிட்ட போனால் ஆயுசை கேட்கலாம், பிரம்மன்கிட்ட போனால் நல்லபடியாக பிறக்கணும்னு கேட்கலாம், சரஸ்வதிகிட்ட படிப்பை கேட்கலாம், மகாலட்சுமி கிட்ட சொத்து கேட்கலாம், பார்வதிகிட்ட உடல் பலத்தை கேட்கலாம், விநாயகர்கிட்ட எடுத்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னு கேட்கலாம். முருகன்கிட்ட காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், உடம்பும் வேண்டாம், அறிவை கொடு. அந்த ஞானம் கிடைச்சிட்டா காசு தானாக வரும். 1000 ரூபாய் சம்பாதிச்சு 1050 ரூபா செலவு பண்ணாலும் அவன் பிச்சைக்காரன், 10 ரூபா சம்பாதிச்சு 9 ரூபா செலவு பண்ணி 1 ரூபா மிச்சம் வச்சா அவன் பணக்காரன், அவன் பணக்காரன். சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி சேர்த்து வைக்கிறோம், எப்படி செலவு பண்ணுறோம் யோசிக்கணும். இப்படித்தான் வாழ வேண்டும். அறிவு எப்படி வேண்டாலும் வாழலாம், அது முட்டாள்தனம். முருகனை வணங்குற போது நான் இப்படித்தான், உங்களுக்கென்று ஒரு கொள்கையை வைத்துக் கொள்ளுங்கள், இதைத்தான் சாப்பிடணும், இப்போ தான் சாப்பிடணும், இவ்வளவு தான் சாப்பிடணும், இவ்வளவு தான் செலவு பண்ணணும், இதை இதுக்கு தான் கொடுக்கணும். அந்த கணக்கோடு வாழ்ந்தால் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. அந்த ஞானத்தை முருகரை வேண்டிக் கொண்டு செய்துவோமே ஆனால் எல்லா நலங்களும் கிடைக்கும், சகல சௌபாகியங்களோடு அந்த வள்ளி கணவன் அள்ளி கொடுப்பான் என்று சொல்லி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்கிறேன். முருகப்பெருமான் திருஅவதாரம் செய்து கந்தவர்ப்பிலே வாழ அவனுடைய மாமனான திருமாலுக்கு ஆனந்த பாஷ்பத்திலே அமுதவல்லி சுந்தரவல்லி பிறக்க, இரண்டு பேரும் முருகனுக்கே மனைவியாக வேண்டும் என்று வளர, ஆனால் முருகன் சூரசம்ஹாரத்துக்கு போக போருக்கு போய்விட்டு வந்துதான் திருமணம், அதுவரையிலே நீங்கள் இருந்தால் வயதாகிவிடும், பண்பாட்டுக்கு குறைவு, மீண்டும் ஒருவரை பிறந்து மறுபடியும் வாருங்கள் என சொல்ல, அந்த அமுதவல்லி இந்திரனுடைய தேவியானையாலே வளர்க்கப்பட, இந்த சுந்தரவல்லி மேற்பாடி நாட்டிலே இருந்த நம்பிராஜன் மகளாக வளர, வள்ளியர நாமதேயம் வைக்க, சூரசம்ஹாரம் முடிந்தவுடனே தேவர்கள் எல்லாம் தேவசேனையை அவனுக்கு கன்னிகா தானமாக கொடுத்து நிரந்தரமான தேவசேனாபதியாக்க, ஆனால் வள்ளி நம்பிராஜனுக்கு வளர அவள் கள்ளமில்லாமல் இருந்து கொண்டிருக்க, அப்பொழுது முருகப்பெருமான் தன் குலதெய்வமாக வேடர்கள் எண்ணுகின்ற காரணத்தினாலே தன் குலத்தைச் சேர்ந்த தன்னை பக்தியோடு வணங்குகின்ற குறவர் குலத்துக்கு பெருமை தர வேண்டும் என அவனே வள்ளியை வந்து அணுக, ஆனால் அவ்வளவு சீக்கிரத்திலே நாம் ஆண்டவனை புரிந்து கொள்ள முடியாது. அது மாதிரி ஜீவாத்மாவாகிய வள்ளியும் அந்த பரமாத்மாவான முருகனை புரிந்து கொள்ளவில்லை. அவளை கடைத்தேற்றுவதற்காக அவன் பல்வேறு வழிகளிலே செய்து கடைசியில் அவளுக்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணி அந்த வள்ளியை ஏற்றுக்கொண்டு வள்ளி சமாதனாக அவளுடைய தந்தையான நம்பிராஜனுக்கும் மற்றவர்களுக்கும் வீடு பேற்றை கொடுக்க, இதை கந்த புராணத்திலே அற்புதமாக தேவகாண்டமாக வைத்திருக்க, அதன் பிறகு அருணகிரிநாதரும் பல பாடல்களிலே தர, நீலச்சிகண்டியில் ஏறும் பிறான் எந்த குரத்திலும் கோல குரத்தியோடு வருவான், குருநாதர் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்திருப்பார் ஞானிகள், அவர் காலத்தை வென்றிருப்பார், வரிப்பார் வெறும் கருவிகளை என முதல் 2 அடியிலே காதலை சொல்லி அடுத்த 2 அடியிலே ஞானத்தை சொல்கிறார் என்றால் இது காதல் திருமணம் அல்ல, ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக பரமாத்மா ஆடிய விளையாடு என ஒவ்வொரு இடத்திலையும் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று வள்ளி கல்யாணத்தை சொல்லிவிட்டு சும்மா இரு சொல்லற என்ற அம்மாபொருள் அறிந்தில்லை என அவன் குருவாக உபதேசம் பண்ணினதை சொல்ல,
Etra, Pasangadi, Severe, Kakinda, Nila Valli, Mutra, Tanataki, Inipera, and Sinanji Valli, our Asi Patadaga, Chelivite, Adata Yerandavarile, Ikumulayud, Patraka, Yumendida, Vidyal, Chetrak, Inipira, Devendra Sigamani, Marane Arita Sambarile, Kumaran Tondina, Avanaka Kamaman Badeile, Inam Murgan Tori, Ulakatre, Kama Maritu Tade, Yen by the Adata Yerand Arile Chella, Boidar, Anigudal, Valli, Vetaman, Mutamadal, Vaidar, Angum. என்று அந்த வள்ளி கணவனுடைய பெயரை வழிபோக்கர் சொன்னாலும் கூட அவன் உள்ள முருகி அந்த வள்ளிக்கே நீ ஆறுதல் செய்தாயே வள்ளிக்கே நீ அரவணைத்துக் கொண்டாயே வள்ளிக்கே அருள் புரிந்தாயே வள்ளியைப் போலத்தானே நானும் ஒரு ஜீவாத்மா நான் கெட்டவன்தான் உன்னை புரிந்து கொள்ளாதவன்தான் என்னையும் வந்து ஏற்றுக்கொள் என்று வள்ளியை சொல்லி சொல்லி சொல்ல அதனால்தான் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறிமுகம் வாழ்க வேற்பை கூர்சை தனிவேழ்வாக குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யானைதான் அணங்குவாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவர் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார்லாம் மற்றவர்கள்லாம் அவர்கள் மட்டும் வாழ்வார்கள் வள்ளி வாழ்ந்தால் வள்ளியைப் போல நானும் வாழ்வே எனக்கும் அறிவில்லை குன்றக்குறவரைப் போல வழக்கை இடக்கைக்கு வேறுபாடு தெரியல நாகரீகம் இல்லை உன்னை புரிந்து கொள்ள முடியல உன்னை ஏசுகின்றேன் வள்ளியைப் போலவே குற்றக்குறைகளோடு நான் இருந்தாலும் என்னையும் திருத்தி எனக்கும் பிரணவத்தை உபதேசித்து வள்ளியைப் போல என்னை ஏற்றுக்கொள்ள வள்ளியை முன்னிறுத்தி தான் எல்லோருமாக முருகனை வணங்க அப்படிப்பட்ட வள்ளிமணாளர் எல்லோருக்கும் எல்லா நலங்களையும் தந்து நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அந்த கந்த கடம்பரை கார்மையில் வாகனனை சாந்தனை போதும் மறவாமல் எழும்பொழுதும் விழும்பொழுதும் முருகா என ஒரு தரமாவது ஒரு நாளைக்கு சொல்லுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்வோமே ஆனால் அவன் எந்த நேரத்திலும் அந்த கோல குரத்தியோடு நம்மிடையே வருவான் என சொல்லி அற்புதமான இந்த முருக நாமத்தை திருப்புகளை அனுபூதியை அலங்காரத்தை இராமாயணத்தை பாரதத்தை உலகத்திலே இருக்கிற நல்லவற்றையெல்லாம் படிப்பதற்குரிய ஆறாவது அறிவு படைத்த ஒரு மானுட பிறவியை எனக்கு தந்ததற்காக இறைவனுக்கு முதலிலேயே நன்றி கூறி அந்த பிறவியிலே கல்வி கேள்விகளே என்னை வல்லவளாக்கிய என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு நன்றி கூறி எனக்கு விரல் பிடித்து எழுத கற்றுக் கொடுத்து எனக்கு அந்த சுவையை ஊட்டிய ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி கூறி அவர்கள் கற்றுக் கொடுத்த கல்வியினாலே நான் படித்துணர ஏராளமான நூல்களை எழுதிவிட்டு எழுதி கொண்டிருக்க இனி எழுதப்போகின்ற அத்தனை மகானுபாவர்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி அவர்கள் எழுதியிருக்கிற அந்த நூல்களிலே இருக்கின்ற அத்தனை செய்திகளையும் எடுத்து கூறுவதற்கு எனக்கு துணையாக இருக்கின்ற அன்னை தமிழ் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி தமிழ் இருக்க இறைவன் கொடுத்த வாயிருக்க கச்சியப்பர் எழுதிய நூல் இருக்க அருணகிரிநாதருடைய அனுபூதி இருந்தாலும் வாய்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் நம் வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி கொண்டு அனுபூதி அலங்காரத்தை பாடலாம் சொற்பொழிவு பண்ணினால் பக்கத்து வீட்டுக்காரன் பைத்தியம் என்று கல்லடிப்பார் அப்படி இல்லாமல் அற்புதமான இறைவனுடைய திருத்தலத்திலே ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரம் மட்டுமே என்னை வாழ வைக்க அற்புதமான இந்த வாய்ப்பை தந்த இந்த நல்ல பிள்ளைக்கும் அமரராகிவிட்ட அவருடைய தந்தைக்கும் அவருடைய தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் என் நன்றியை கூறி என்னை தன் மெற்ற பெற்ற மகளாகவே அவர் மகளாக இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை ஆனால் மனதாலே அவரை நான் தந்தையாகத்தான் நினைக்கிறேன் என்னை அவயத்து முந்தி இருக்க செய்து பார்த்து மகிழ்கின்ற என் அருமை தந்தையா ரத்னஞ்செட்டியார் ஐயா அவர்களுக்கும் அருமை தாய்க்கும் இத்தனை நேரம் இருந்து உங்கள் செவிகளை தந்த உங்களிலே வயதிலே பக்தியிலே ஞானத்திலே பெரியவர்களை இங்கிருந்தே மானசீகமாக வணங்கி எனக்கு சமமானவர்களுக்கு தோளோடு தோள் நின்று என்னை விட இளைய தலைமுறைகள் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி என் நன்றியை காணிக்கையாக்கி அருமையான ஒலிபெருக்கியை கொடுத்து எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த ஒலிபெருக்கி இல்லாமல் பேசினவருடைய பையனை ரெண்டு நாளாக நான் எந்த அளவுக்கு தொண்டை வரியில் அவதிப்படுறேன்னு அவனுக்கு தான் தெரியும் அவ்வளவு சிரமம் ஆனாலும் இங்கே வந்து பேசின உடனேயே எல்லாம் மறந்து போகிற அளவுக்கு அற்புதமான ஒலிபெருக்கி இயக்கிய அந்த அருமை பிள்ளைக்கும் இந்த ஒலிக்கு உயிர் கொடுத்த இந்த ஒலிபெருக்கிக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உம் தன்னோடு உற்றோமையாகி உமக்கே நான் ஆட்சிகின்ற பெரும்பேற்றை முருகன் எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் பேசாத நாளையெல்லாம் பிறவாத நாளாக்கி நல்லவற்றை பேசுகிற பேச்சிலேயே மேடையிலேயே என் மூச்சு ஒடுங்குகிற ஒரு மகத்தான மரணத்தை முருகன் எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.